விஜய் டிவியில் ஆங்கராக அறிமுகமாகி இன்றைக்கி கோலிவுட்டில் வந்து நட்சத்திர நடிகராக ஜொலிச்சிக்கிட்டு இருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் ஏகப்பட்ட வெற்றி படங்களை வந்து நடித்து முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில படங்களை வந்து தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு. அந்த படங்களும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இவருக்கு வந்து ஆராத்னா அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 7 இயர்ஸ் ஆகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஒரு அவங்க அப்பா மாதிரியே வந்து ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கனா படத்தில் வந்து ஒரு பாடலும் பாடியிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஆராத்னாவை பார்த்து ஆராதனாவா இது இப்படி வளர்ந்துட்டாங்களே, பெரிய பொண்ணாயிட்டாங்களே, ரொம்ப க்யூட்டாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம வைரல் ஆயிடுச்சு. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேமிலி வெட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து இவரோட டேரக்டரான நெல்சனும் வந்து அவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷன் போச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன், அவங்களோட ஒய்ஃபான ஆர்த்தி, அவங்களோட பொண்ணான ஆராதனா, மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பொண்ணு மேலே தான் வந்து எல்லாருக்குமே கண்ணு. அப்படியே வந்து சூப்பராக வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு சின்ன பொண்ணாக பார்த்தது. இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர் படம் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சு ரிலீஸ்லாம் வந்து தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா டான் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்ட ஷிவாங்கி வந்து ஒரு கேரக்டரில் நடிக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. அண்ட் சிவாங்கியோட நடிப்புக்காகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. அண்ட் அதில் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிகுந்த வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு படமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அயலான் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து இவர் நடிக்காரு. அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா கலைமாமணி அவார்டும் வந்து இவருக்கு கிடைச்சிது. ஸோ உண்மையான டேலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வேல்யூ இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக வந்து போய்கிட்டு இருக்காரு. அவரோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.